हेलो फ्रेंड्स, वेलकम टू इदु उंगल समयल। இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான குருமா ரெசிபி தான் பார்க்க போறோம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ரொம்ப டேஸ்டியா இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு எல்லாத்துக்கூடையும் சாப்பிடுற மாதிரி ஒரு சூப்பரான குருமா ரெசிபி. சரி வாங்க, இந்த குருமா எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிட்டு செட்டன் பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அப்புறம் ஆல் அப்படிங்கறத டச் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவு பட்டை, ஒரே ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசு. இதனோட ஃப்ளேவர் எல்லாம் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதில் பெரிய வெங்காயம் வந்து 1/1 கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன சின்னதாகவும் கட் பண்ணலாம், நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து குட்டியாக தான் கட் பண்ணியிருக்கிறேன். இதனோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகட்டும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் பொழுது காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாயை இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு கலர் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். காரம் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் வந்து கொஞ்சம் தண்ணியாட்ட தான் அரைச்சிருக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதாக சேர்த்திங்கன்னா வாசனை நல்லாயிருக்கும். இப்போ பச்சை வாசனை போகிறளவு இது நல்லா வதக்கி விட்டுடலாம். புளிப்பு சுவைக்காக ஒரே ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதங்கட்டும். ஏற்கனவே 100 கிராம் அளவு பட்டாணியை வேக வச்சாச்சு. நைட்டே ஊற போட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்து பாருங்களேன், பச்சை கலர்லேயும் இருக்குது, அதே மாதிரி மஞ்சள் நிறத்துலேயும் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கலாம். நார்மலாக குருமாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலரில் இருக்கிறது தான் யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுனால மஞ்சளும் பச்சையும் சேர்த்து இது போட்டிருக்கேன். மஞ்சள் கலர் வந்து சுண்டலுக்கு யூஸ் பண்ணுறது. நம்ம சாதாரணமாக சுண்டல் செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்கு மஞ்சள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வேக வச்ச தண்ணியெல்லாம் கீழே சேர்த்துறாமல் நீங்கள் என்ன பண்ணணும், டம்ளரில் அதை சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ சுண்டலை மட்டும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். தண்ணியை அதுக்கப்புறம் சேர்த்துனா சத்து எதுவுமே வேஸ்ட் ஆகாது. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். ரொம்ப புளிச்சிடக்கூடாது. தயிர் சேர்க்கும் பொழுது இதனுடைய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இல்லையா, உங்களுக்கு காரம் வந்து எவ்வளோ தேவைப்படுது சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கரம் மசாலா சேர்த்துக்கலாம். என்னதான் நம்ம வந்து தாளிக்கும் போது சேர்த்தாலும் இப்போ கொஞ்சம் சேர்த்து பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா ரெசிபியும் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டாச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அங்கே போய் பாருங்கள். இப்போ இது கூடவே சேர்த்து நல்லா அதை வதக்கிடலாம். நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் சுண்டல் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். தண்ணியை மட்டும் நான் சொன்ன மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதோட இது நல்லா வந்து பிரட்டிடலாம். காரம் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் சுண்டல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை கம்மி கூட பண்ணிக்கலாம். இது கூட இப்போ பட்டாணி வேக வச்ச தண்ணி இதில் சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம். ஒரு 1/2 மூடி தேங்காய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் நிலக்கடலை பருப்புமே சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். அது கூட 1 டீஸ்பூன் சோம்பு. இது நல்லா மைய அரைச்சிடலாம். தண்ணி சேர்த்து எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த மாதிரி அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் ஒட்டியிருந்ததுலேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதோட சேர்த்துருங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உங்களுக்கு கூடுதலாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இது வந்து 4-5 பேருக்கு சரியாக இருக்கும். இந்த அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஹோட்டலில் ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். லாஸ்ட் எல்லாம் ரெடி ஆயிருது இல்லையா, இதில் என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு கரண்டி மட்டும் பட்டாணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு மையா அரைச்சி இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா குருமா ஃபுல்லாக உங்களுக்கு பட்டாணியோட ஃப்ளேவரும் கிடைக்கும். அட் த சேம் டைம் நல்லா திக்காக இருக்குங்க. இப்போ நான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. பாருங்கள், நல்லா மைய அரைச்சாச்சு. இப்போ இதுலேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து சேர்த்துட்டோன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குருமா கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டேன். இப்போ இதில் சேர்த்துடலாம்.
நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்களேன் எவ்வளோ குருமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திக்காயிருச்சு பாருங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா இலை மல்லித்தலையும் சேர்த்தாச்சு. பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. பவுலுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பாருங்களேன் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். சப்பாத்தி பூரி தோசைக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய குருமா வெரைட்டிஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அங்கே போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்